சக்கர செம்முகமைந்துலான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர வெண்மணியாவுரை விகடச்சக்கரன் மெய்பதம்போம். ஹே விளம்பவரிடம், கார்த்திகை மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில தேதி 3/12/2017, அதாவது 2017 கடைசி மாதத்தில் 3வது நாள். நான் இந்த ஞாயிற்றுக்கிழமைனாலே எல்லாம் ஃப்ரீயான நாள், ஜாலியாக இருப்பீங்க, குடும்பத்தோடு ஒத்துமையாக சாப்பிடணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த கார்த்திகை பிறக்கும் போதே நான் சொன்னேன், கார்த்திகை வெள்ளிக்கிழமை பிறந்தது, அது கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமையில் பிறக்கிறதுன்றது மிக சிறப்புக்குரியதுன்னு சொன்னேன். அந்த கார்த்திகை 1 2 அமாவாசை வந்துடுது, 4 முதல் சோமவாரம் திங்கக்கிழமையை கொண்டாடி இருப்பீங்க. இப்போது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு பௌர்ணமி. பௌர்ணமின்றது அமாவாசைன்றது முழு இரவான நாள். பௌர்ணமின்றது முழு வெளிச்சமான நாள். மாதத்தில் இந்த 2 அமாவாசையும் சிறப்புக்குரியது, பௌர்ணமியும் சிவப்புக்குரியது. அதாவது வான மகள்னு சொல்லுவாங்க, நிலவு அவள் முகமாகும்வாங்க, முழுமதியின்னு சொல்லுவாங்க, வெண்மதியின்னு சொல்லுவாங்க. இந்த பௌர்ணமிக்கு அப்போலாம் அந்த பௌர்ணமி நாளில் பெரியவங்களாம் கபடி விளையாட சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால், சட்டையெல்லாம் கைட்டு கபடி விளையாடும் போது கால் சட்டை போடணும்னா கபடி விளையாடும், வேர்த்து ஒழுவோம். அந்த சந்திரனுடைய கதிர்கள், 16 நார்ச்சத்துக்கள் அந்த சந்திர ஒளியில் நமக்கு கிடைக்குது. அதனால தான் சட்டையை கைட்டிட்டு பௌர்ணமி நிலவில் கபடி விளையாட்டம். கோயில் திருவிழாக்கள் பௌர்ணமி நாளில் இப்போ கிரிவலம் வரும். பௌர்ணமிக்கு இன்றைக்கி திருவண்ணாமலை ரொம்ப சிறப்பு பெற்ற தலம் கிரிவலம், அது மாதிரி திருப்பரங்குன்றம். இப்போது பண்ருட்டியில் நகரமன்ற தலைவர் பன்னீர்செல்வம் ஆரம்பித்த பிறகு திருவதிகை கோயில் கூட, அங்கே மலை வளம், அங்கே மண் வளம், அங்கே பௌர்ணமி நாளில் மட்டும்தான் சுற்றுறாங்க. இங்கே ஒவ்வொரு நாளும் நான் காலையில் 5 to 7 வரைக்கும் நடைப்பயிற்சிக்காக, ஏன்னா அந்த சிமெண்ட்டு தளம் அமைத்து சுற்றி அந்த விளக்கொலி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அந்த நகர்மன்றத்தினுடைய நற்சேவையில் இந்த அட்டத்தலங்களில் உண்டான திருவதிகை தினம் மண்வளமாக இருக்கிற காட்சி பல்லோராலும் ஆன்மீக அன்பர்களாலும் பாராட்ட பெறுவது போற்றுதலுக்குரியது. அது சரி, நாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைக்குரிய துதி என்ன? சீலமாய் வாழ சீரர்களுக்குரியும் ஞாலம் போழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுதந்திரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் களைவாய். இதுதான் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய துதி. இல்லை, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி துதியெலாம் எனக்கு வர்றதே இல்லைன்னா, காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம், தயை கூர்ந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தண்ணோம் சூரிய பிரயசோதயாத், ஓம் சூரிய தேவாய நமகன்னு கூட சொல்லலாம். இல்லை, எதுவுமே வரல 7. ஏன்னா அந்த சூரியனுக்குரிய அந்த வாகனம் என்னன்னு சொன்ன, சூரிய பகவானுக்கு 7 பூட்டிய தேர். அதனால 7 ஓம் சூரிய நமக, ஓம் சூரிய நமக கிழக்கு நோய் வணங்கிறதுன்றது ஒரு சிறப்பு அவசியம் சொல்லுங்க. சூரியன், அதற்குரிய தலம் சூரியனார் கோயில். நான் ஏற்கனவே அதை பற்றி ரொம்ப விளக்கமாக 2 சொல்லிட்டேன். சூரியனார் கோயில், அங்கே சிவசூரிய பெருமானா காட்சி அளிக்கிறாரு. சூரியனுக்கு நேர் எதிரில் குரு இருப்பார், குருபார்த்த சூரியன் அவர். அங்கேயே நவகிரக தலங்கள் பக்கத்தில் அருகருகே சின்ன 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 சின்னதாக நவகிரகங்களை வீற்றிருக்கிறார்கள். வருடத்திற்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது குடும்பத்தாருடன் சென்று அர்ச்சனை அபிஷேகம் செய்து உங்கள் குடும்ப விருத்திக்கு உறுதுணையாக இருங்கள், குடும்ப வளர்ச்சிக்கு வழிவகுங்கள் என உங்களை அன்போடு கேட்டு, அங்கே போனீங்கன்னா சூனியர் கோயில் அப்படியே மேல்புறத்தில், ரோட்டுக்கு மேல்புறத்தில், சாலையினுடைய மேல்புறத்தில் திருமங்கலக்குடி, திருமணமாகாத பெண்கள் அங்கே இருக்கிற குளத்தில் குளிக்கிற அளவுக்கு அது சின்ன குளம், தண்ணி தெளிச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் பிரார்த்தனை பண்ணதுலேருந்து கரெக்டாக 360 ஓராண்டு காலத்திற்குள் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இது என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தம், வேண்டியவர்கள் எல்லாருக்கும் சொல்லி என் அனுபவத்தில் நான் கண்ட அனுபவித்த பார்த்த உண்மை. அதனால் அந்த திருமங்கலம் குடிக்கும் போயிட்டு வாங்க.
சரி, கிழமைகள்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் வீட்டில் ரெஸ்ட்ல குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். அதோட பௌர்ணமி, நேற்று சனிக்கிழமை தான் திருவண்ணாமலையில், அதாவது பஞ்சபூத தலங்கள், நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்றுன்ற தலங்கள்ல அக்னித்தலமாக விளங்குவது, அண்ட சராசரத்திற்கும் அக்னி பிழம்பாக தோன்றி என் முடியை பார்த்துவா என்று பிரம்மணையும், அடியை பார்த்துவா என்று யானை முதல் எறும்புக்கணவர் 84 லட்சம் சிவராசிகளே தன்னுடைய குட்டியில வைத்திருக்கிற அந்த பகவானையும் சொன்ன கதை. அது நிறைய கதை சொல்லிக்கிட்டே போனால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட அக்னி பிழம்பாக காட்சி, அதை தான் சொல்லுவாங்க. நேற்று நான் சொன்ன மாதிரி திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. அதில் நேற்றுக்கு சனிக்கிழமை தான் அந்த கோபுரம் வந்து 2000, அந்த மலை 2668. இன்னைக்கு நீங்கள் நேற்று திருக்கார்த்திகை தீப ஒளி, அது 11 நாளைக்கு ஏறி, அன்னைக்கு நீங்கள் கிரிவலம் போகிறவங்க கூட அவசியம் அதை பார்க்கலாம். ஏன்னா ஜோதி பிரகாசமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது வந்து திரேதாயுகத்தில், நம்ம இப்போ நடக்கிறது கலியுகம், திரேதாயுகத்தில் வந்து அது ரத்தின மலையா இருந்தது. அங்க பக்கத்துல கூட ரத்தினகிரி மலைன்னு ஒண்ணு இருக்குது, ரத்தினத்தாலே இருந்துதான். இப்ப கலியுகத்தால் தான் அது நம்மால் என்ன பண்ணுவோம், ரத்தனமா இருந்தா. அதனால இந்த நரநின்ற மானிடம் பல்வேறு காழ்ப்புணர்ச்சிகளுக்கும் பலவித ஆசாபாசங்களுக்கும் ஆட்பட்டோன்னு இப்ப வந்து அது கல்மலையா, ரத்தனமலை வந்து கல்மலையா காட்சி தருது. ஆனா அது புராணங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, அங்கதான் திருவண்ணாமலையில தான் ரமண மகரிஷி வாழ்ந்து அங்கே தன்னுடைய காலத்தை முடித்த இடம். ரமண மகரிஷியை பற்றி நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கிரிவலம் போகிறவங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள், பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாக நினைத்தாலே முக்தி தருகின்ற அந்த திருவண்ணாமலையை சுற்றி வருவது என்பது ஒரு மிக சிறப்புக்குரியது. அந்த ராஜகோபுரத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். அந்த பௌர்ணமி, அந்த கிரின்னா மலை, வளம்னா சுற்றி வருதல், அந்த மலையை, திருவண்ணாமலையை, திரு அண்ணாமலையை சுற்றி வருதல், அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலை அம்மன், அவங்கள தான் நம்ம சுற்றி வரோம். அந்த ராஜகோபுரத்திலேருந்து ஆரம்பிக்கணும். சரியாக 14 கிலோமீட்டர், அதில் ஒரு வேடிக்கை பாருங்கள், 14ன்றதை கூட்டி பாருங்கள், 4, 1, 5 வரும். பஞ்சபூதத்தலங்களில், 5 பஞ்சபூதத்தலங்களில் இதுவும் அக்னித்தலம் என்பதற்கு சாட்சியாக சரி 14 கிலோமீட்டர். அந்த 14 கிலோமீட்டர் நீங்க சுற்றி வரும்போது இவ்வளவு நாள் யார் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ இல்லையோ, அவசியம் மலையை தான் நாங்கள் சுத்த போகிறோம், சிவனுடைய அருள் வேணும், என்னுடைய குடும்ப கஷ்டங்கள் நீங்க வேண்டும், என் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், நாங்கள் வாயிலே வளம் பெருக வேண்டும், கர்ம வினைகள் தீர வேண்டும், தீராத வினைகள் எல்லாம் தீர வேண்டும், நோய் நொடிகள் அகல வேண்டும், பிள்ளைகள் பேறு பெற வேண்டும், படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கல்வியிலே முன்னேற்ற வேண்டும் என்று எண்ணற்ற ஆசைகளையும் நிறைவேற்றுகின்ற ஒரு அற்புதமான தலம் அந்த சிவத்தலம். அங்கே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துங்க, எடுத்துக்கிட்டு கையில் வச்சுக்கிங்க, இல்லை உங்கள் பேண்ட்டு போடுறவங்களா இருந்தால் பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சுங்க. அதாவது அந்த கிரிவலம் வரும்போது மேல் ஆடை இல்லாமல் சுற்றுறதுன்றது நான் முதலே சொன்னேன். பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி நிலவொளியிலிருந்து 16 விதமான நார்ச்சத்துக்கள், இது வந்து நான் சொல்றது வந்து விஞ்ஞான ரீதியா, அந்த நிலவொளியிலிருந்து அந்த ஒளிக்கற்றை நம் உடம்பிலே படுகின்ற பொழுது அந்த 16 விதமான சக்திகளால் நம்முடைய உடம்பு உந்தப்படுகிறது என்பதுதான் விஞ்ஞான வளர்ச்சியினுடைய, விஞ்ஞானத்தினுடைய கோட்பாடு. அதனால அதை மாதிரி போறதுன்றது ரொம்ப சிறப்பு. இல்லை நாம போக முடியாதுன்னா நீங்க சண்டை போட்டுருப்போம், எலுமிச்சம் பழத்தை வச்சுக்கிட்டு அந்த 14 கிலோமீட்டர் நீங்க ஓடக்கூடாது, பொறுமையா நிதானமா ஓம் நமச்சிவாய ஓம், இது தவிர நீங்க வேற எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க இதை சொல்றீங்களா, அப்படி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சுத்தி வந்து மறுபடியும் ராஜகோபுரத்துக்கிட்ட நின்று கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கை கூப்பி கொடுத்துட்டு வடக்கு முகமா நோக்கி கீழே விழுந்து வணங்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை பூஜை அறையிலையோ, இல்லை வியாபார பெருமக்களாக இருந்தால் உங்கள் வியாபார கடையிலையோ வச்சு பாருங்க, அதற்குரிய பலனை அடுத்த பௌர்ணமிக்குள்ள என்கிட்ட நீங்களே ஃபோனில் சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட இதை யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவசியம் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துன்னு போங்க, கூடுமான வரைக்கும் வச்சி கற்பூரம் எடுத்துன்னு போய் அதை சுற்றி நிறைய லிங்கங்கள், குளங்கள், மண்டபங்கள்,
நிறைய இருக்குது, அதை நெடுக்க நீங்கள் ஊதுவத்தியாவது கொண்டு தயவு செய்து எதுவுமே சொல்லலாம், கல்புரம் ஏற்ற மாட்டேன், வத்தி கொளுத்த மாட்டேன், நான் சுற்றி தான் வருவேன்னா நமச்சிவாயை கூட சொல்லலாம் பரவாயில்ல, ஆனால் நாவுக்கு இழிவான வார்த்தைகளை இப்போ அங்கே போய் அந்த படம் நல்லா ஓடுது, இந்த படம் நல்லா, நான் பார்ப்பேன் அந்த பண்ருட்டி இந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் சட்டையை கட்டி ஒருத்தன் போடுவான் இடத்த, ஜன்னிலால் ஒருத்தன் எகிரி குதிப்பான், பொம்பளை பிள்ளையும் தூக்கி போடுவான், ஆம்பளை பிள்ளை இப்படிலாம் இடம் பிடிச்சி அந்த திருவண்ணாமலைக்கு போய் சுற்றி வரும்போது நான் நிறைய சில பேர் அந்த வாட்ஸ்அப்பை தடவினே போகிறேன், என்ன தான் அதில் இருக்குன்னு தெரியல, எதுக்கு தான் தடவ, நீ போடுறது கிரிவலத்துக்கு, அந்த வேலைக்கு போனால் அதை மாதிரி லெட்டீனுக்கு போனால் அந்த வேலையை தான் பார்க்கணும், சாப்பிட போனால் அந்த வேலையை தான் பார்க்கணும், ஒரு புஸ்தகத்தை எடுத்துன்னு போய் லெட்டீனில் உட்காந்து படிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் எதை செய்ய நினைக்கிறோமோ அங்கேருந்து மெனகிட்டு 80 ரூபா டிக்கெட்டு எடுத்துக்கின்னு அடித்து பிடிச்சி அங்கே போய் நெடுக்க சினிமா கதையை பற்றி பேசின்னு போவான், இல்லை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கதையை பேசின்னு போடுறது, இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் கதையை பேசின்னு போடுறது, இதெல்லாம் அறவே தவிர்த்துடுங்கள். இறைநோக்கு ஒன்றே உங்கள் எண்ணத்தில் இருக்குமாயின் நீங்கள் நினைத்தவை தவறாக நினைக்கூடாது, நல்லது நினைத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்பதை சொல்லி அந்த கோயிலை சுற்றி வரும்போதே பஞ்சபாண்டவருடைய தாயார் குந்தி தேவியினுடைய கோயில் அங்கே ஒன்று இருக்குது, அந்த கோயிலில் அந்த கோயிலுக்கு மட்டுமாவது வீடு எனக்கு கட்ட முடியல, செல்வம் இருக்குது சூளை போட்டு வச்சுக்கிறேன் என்னால் வீடு கட்ட முடியல, வீடு பாக்கியம் வேணுன்றவங்க அந்த குந்தி தேவி கோயிலில் கல்லாம் சின்ன சின்ன கல்லை எடுத்து வச்சு அது ஒரு வீடு மாதிரி சும்மா ஒரு 4-5 கல் எடுத்து வச்சு அங்கே வைத்திய நறுமணத்தை ஊட்டி தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அவசியம் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். எண்ணங்கள் நிறைவேறுன்னா அப்படி போயிட்டு 2 கல் எடுத்து மச்சான், 2 கல் எடுத்து வச்சு மச்சான், அதில் கல்புரம் ஒன்று கொளுத்து மச்சான், எவனே அவன் மாதிரி என்னவோ சொன்னான் பார்க்கும் அவனுக்கு நம்ம கேட்போன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. இது ஒன்றுதல், ஐக்கியமாகுதல், அதில் ஐக்கியமான இசை கேட்டால் புவி அசைந்தாடும், பாட்டில் சுவை இருந்தால் ஆட்டம் தானே வரும்ன்னுவான், அதை மாதிரி நீங்கள் ஒன்றி போயிடணும். நான் சொல்கிறேன், ராஜகோபுரத்துலேருந்து 14 கிலோமீட்டர் சுற்றி வரத்துக்குள்ளே ஓம் நமச்சிவாயன்றதை நீ விடாமல் சொன்னீங்கன்னா எத்தனை சொல்லுவோன்னு நீ எண்ணி என்கிட்ட ஃபோனில் சொல்லுங்க பார்ப்போம். அதை மட்டும் அந்த ஏன்னா நீ போகிறது கிரிவலத்துக்கு, நீ வீட்டில் இருக்கும்போது ஒன்று நான் செய்ய சொல்லலை, அதனால் அவசியம் செய்யுங்கள். அது மாதிரி பௌர்ணமி திருநாளில் பண்ருட்டியில் அட்ட வீரத்தலங்களோட மண்வளம் மலைவளம் திருவண்ணாமலை மண்வளம் திருவதிகிரி நடக்கிறது, அங்கேயும் சுற்றி விலக்கொளி அற்புதமான காட்சி. இன்னைக்கு கூட நேற்று கூட சனிக்கிழமை திருக்கார்த்திகை தீப திருநாளில் அட்ட வேடத்தலங்களில் ஒன்றான அந்த திருவதிகில கண்கொள்ளா காட்சி, லிங்க வடிவாக அகல் விளக்குகள், ஓம் வடிவாக அகல் விளக்குகள், நமச்சிவாயம் என்ற வடிவிலே அகல் விளக்குகள் அமைத்து மிக சிறப்பான வண்ண விளக்குகளால் அலங்காரங்கள் பண்ணு அற்புதமான ஒரு திருக்கார்த்திகை தீப விருவிழா அந்த வீரட்டானேஸ்வரர் கோயிலில் நடந்தேறியதை நான் கண்கூடால் பார்த்து இறைவனை சேவிச்சுட்டு வந்தேன்றத சொல்லி நீங்கள் அவசியம் இந்த பௌர்ணமி நாளில் நான் சொன்னதை கடைபிடிங்க. இல்லை எங்கேயுமே என்னால் போக முடியலன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு துண்டை மடித்து போட்டு ஏறத்தாழ ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அரை மணி நேரம் 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய, அதாவது சிவனை பற்றி சொல்லணும்னா வருஷ கணக்கில் இந்த பிறவி இல்லை 100 பிறவி, சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடொப்பா இங்கு யாவனும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணை சரமொடி தாமரையானே, குளித்த புருவமும் கொவ்வை செவ்வாய் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேலியில் பால்வெண்ணீரும் இனித்த முடையை எடுத்த ஒரு பாதமும் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டோனே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவிண்டு சொல்லற்கரியானை சொல்லிய பாட்டின் பொருளன் சொல் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று சிவபெருமானை நாம் நினைப்பனை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, அதாவது சிற்றம்பலமும் சிவனும் அருகிருக்க வெற்றம்பலம் தேடிவிட்டோமே நித்தம் பிறந்த இடம் தேடுதே பேதை மட நெஞ்சம் கறந்த இடம் நாடுதே காணுவாங்க சிவாய சொல்லிக்கிட்டு நற்றுணையாவது நமச்சிவா அவன் இல்லாமல் எதுவும் இல்லை. ஆதலால் திருக்கார்த்திகை தீபத்துக்கு மறுநாள் இந்த பௌர்ணமி நாளில் அதிலே கார்த்திகை பௌர்ணமி நாளில் கிரிவலம் வாருங்கள். உங்களுக்கு எங்கெங்க அதாவது திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் பண்ணுவாங்க, இங்க அருகில் இருக்கிற திருவதிகை கோயில கூட நீங்க வரலாம், மிக அற்புதமா நடந்துகிட்டு இருக்குது. அதனால உங்கள் எண்ணங்கள் நிறைவேற வாழ்க்கையில எவ்வளவோ செலவு செய்யணும்,
எவ்வளவோ என்னென்னோ பண்றோம், வீணான நேரம், தேவையற்ற சினிமாக்களுக்கும், பெத்த தாய் தகப்பனுக்கு தண்ணி பால் ஊத்துறமோ இல்லையோ, படம் வந்துனா அது கட்ட விட்டுருக்கு பால் ஊற்றி ரோட்டில் ஓட வைக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தில் உன் வாழ்க்கை மலர்வதற்காக, உன் குடும்ப வாழ்க்கை மலர்வதற்காக, உங்கள் பிள்ளைகளின் சந்தோஷத்திற்காக, உன் கடும்ப சந்தோஷத்திற்காக, நீங்கள் வளர்ச்சி பெறுவதற்காக ஒரு மனதாக இறைவனை நிலையுங்கள், எல்லா நலமும் பெறுங்கள் என சொல்லி நாளை நல்ல செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.